அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசுந்தங்களே, கார்த்திகை பிறக்கப் போகின்றது. சுத்தமாக இருப்பவர்கள் நான் சொல்லும் இந்த எளிய தீப வழிபாடை 17/11/2023 இதை செய்யுங்கள். சுவாமி ஐயப்பனின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். அது என்ன தீப வழிபாடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குனா ஒரே ஒரு தகவல், 2024 வருடம் பிறக்கப் போகின்றது. தினம் ஒரு மந்திரம் குழுவுக்கு, வாட்ஸ்அப் குழுவிற்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது. இந்த குழுவில் இந்த வருடம் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த வருடத்துக்குரிய பிரத்யேகமான ராஜவசிய மந்திரம், உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற தனித்துவமான மந்திரம் January 1 வழங்கப்படும். மேலும் மாசி மகா சிவராத்திரி 8/3/2024 அற்புதமாக 13 மணி நேரம் விடிய விடிய சிவ தீட்சை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். 11 சிவ மகா மந்திரங்கள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த இரண்டு குழுவிற்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 17/11/2023 கார்த்திகை முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்லும் இந்த அற்புதமான தீப வழிபாடு செய்யுங்கள். அல்லது காலை 9:15-10:15 இந்த தீப வழிபாடு செய்யலாம். அல்லது மாலை 5:30 இரவு 9:30 இந்த தீப வழிபாடு செய்யலாம். என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுல பூஜை அறையில வடக்கு திசை பார்த்து ஒரு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஒரு சிறிய தட்டுல கொஞ்சம் சந்தன தூள் பரப்பி அதற்கு மேல ஒரு அகல் விளக்கோ அல்லது வேற எந்த விளக்கோ வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு திசை பார்த்து நின்று அந்த தீபத்தின் சுடரொளியை பார்த்து ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பான்னு 11 முறை சொல்லுங்க. முழு சரணாகதியோட சொல்லுங்க, முழு உள்ளன்போட சொல்லுங்க. உங்களுக்கு சுவாமி ஐயப்பன் கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு, பழக்கம் இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம். சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைச்சிச்சுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் சுவாமி ஐயப்பன் தருவார். அனைவரும் இதை செய்யுங்கள். சுத்தமாக இருக்கக்கூடிய அத்துணை பேரும் கார்த்திகை முதல் நாள் இதை செய்து பயன்பெறுக. இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். கார்த்திகை முதல் நாள் நமது அன்ன சேவா குழு மிகவும் சிறப்பாக அன்னதானம் செய்ய இருக்கின்றது. முடிந்தால் உதவுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.